ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேற்குரி க்ளவுட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைல்ஸ் கிளீனர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்னோட பால்னியில் உள்ள டைல்ஸ் தான் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் பூச்செடிலாம் வச்சுருந்தோமா அதில் உள்ள மண் பட்டுப்பட்டு டைல்ஸ் வந்து இந்த அளவுக்கு அழுக்காயிருச்சு அதை எப்படி சுலபமாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்க லிக்விடோட பேர் பார்த்தீங்கன்னா ரஃப் டைல்ஸ் கிளீனர் தான் இந்த கிளீனர் இந்த டைல்ஸ் கிளீனர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெயிண்ட் ஷாப்லையே கிடைக்கிது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதுலேயே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் பின்னாடியே கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நான் அந்த டைல்ஸ் கிளீனரை ஸ்ப்ரே பாட்டலில் ஒரு பாதி அளவு ஆட் பண்ணிக்கிறேன் மீதி பாதி அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் எதுக்காக தண்ணி ஆட் பண்ணுறோன்னா இதை வந்து டைரக்டாக யூஸ் பண்ணும்போது நெடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம தண்ணி யூஸ் பண்ணி பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பட்டரில் தண்ணியும் நம்ம லிக்விடாக ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா குளிக்கி விட்டுருங்க தண்ணியும் லிக்விடும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதை வந்து எந்த இடத்துல அழுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது அழுக்கு நிறையா இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஒயிட் கலரில் நுறச்சி வரும் அழுக்கு இல்லாத இடத்துலலாம் வராது இங்கே பாருங்கள் இந்த இடத்துலலாம் ஒயிட் கலரில் இருக்குது இந்த இடத்துலலாம் இல்லை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டியாச்சு நீங்கள் வந்து இது இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப அழுக்கு இருக்கிற இடத்துலலாம் ஒரு கப்பில் வந்து லிக்யூடு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதனால தெளித்து விட்டுட்டு நம்ம ஒரு விளக்குமாறு வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அதை க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா பாத்திரங்கள் ஊர்றதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்க்ரப்பர் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இந்த கிளீனர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நாள் இருக்கிற அழுக்கு கூட சீக்கிரமாக போயிடும் இப்போ இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நான் லைட்டாக தேய்ச்சி விட்றேன் அந்த எல்லோ பாருங்கள் படிஞ்சிருந்த எல்லோ கலர் வந்துட்டு அவ்வளோ அழகாக வெளியில் வருது ரொம்ப அமைக்கி தே தேய்க்கலை ரொம்ப கஷ்டப்படலை நான் சூப்பராக க்ளீன் ஆகுது வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த கிளீனர் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்க தேவையில்லை இங்கே பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகிருச்சு இதில் நான் தண்ணியை ஊற்றிட்டு காட்டுறேன் அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகுதுங்க பாருங்கள் நான் இப்போ தண்ணி ஊற்றி விட்டுட்டு அதை க்ளீன் பண்ணி காட்டுறேன் அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு வந்துருச்சு அப்படின்ட்டு நீங்களும் இதே மாதிரியே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி இந்த லிக்விடை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் டைல்ஸ்லாம் சூப்பராக க்ளீன் ஆகுது க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றின வீ கமெண்டை வந்து என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மெற்கடி க்ளவுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெயிண்ட் கரை இருக்குது இதுக்கு வந்து நம்ம தின்னர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்